எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் எ டே. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே அடையாளம் தெரியாத நபர்களால் பூணூல் அறுக்கப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட சிறுவனின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆறுதல் கூறினார். பாளையங்கோட்டை தியாகராஜன் நகரில் வசித்து வரும் சுந்தர் என்பவரின் மகன் ஆன்மீக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வீட்டிலிருந்து புறப்பட்டு தியாகராஜ நகரில் உள்ள தெரு வழியாக நடந்து சென்றுள்ளார். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் அவரை தடுத்து நிறுத்தி அவர் அணிந்திருந்த பூணூலை அறுத்து எரிந்துள்ளனர். மேலும் இதுபோல பூணூல் அணிந்து வரக்கூடாது என்று மிரட்டல் விடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லை மாநகராட்சி பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாமிற்காக சென்ற மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாதிக்கப்பட்ட இளைஞரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நெல்லையில் பிராமண சிறுவனின் பூணூல் அறுக்கப்பட்டதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என கேள்வி எழுப்பியுள்ளார். பூணூல் அறுப்பு விவகாரத்தில் கள்ள மௌனம் காக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அவர், சம்பவத்தை கேள்விப்பட்டவுடன் அந்த மாணவனின் வீட்டிற்கு சென்று ஆறுதல் கூறியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழகத்தில் அரை நூற்றாண்டிற்கு மேலாக திராவிடத்தின் பெயரால் இந்துக்களுக்கு எதிராக மக்கள் விரோத கும்பல் ஒன்று தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து வருகிறது. இதுபோன்ற சமூக விரோத செயலை செய்த நபர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார்.